Hallelujah, hallelujah, avare ye
Thank you.
சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த ஆண்டவர் தம்முடைய அளவில்லாத கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தார். திருச்சபையின் மக்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய பிறப்பை குறித்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த இவ்வளவு நேரம் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்த தேவன். அவருடைய முகத்தில் இருக்கிற அறிவியாக அறிவாகிய ஒளி, சுவிசேஷ ஒளி நம்முடைய இருதயத்தில் தேவன் பிரகாசிக்க பண்ணினதினாலே இனி கிறிஸ்து நம்மில் உருவாகவும் கிறிஸ்துவை நம்மை நம்மில் இருந்து வெளிப்படுத்த தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி. அவருடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் இன்னைக்கு பிரகாசித்திருக்கிறது. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் அவருக்காக பிரகாசிக்க ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
அவர் இந்த உலகத்தில் மானிடராய் பிறந்த நாள். ஆமென். அந்த நாளை நினைவு கூற தேவன் இந்த நாளிலும் இந்த 2021 இந்த நாளிலும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாக கடவது என்று தேவ தூதர்கள் வாழ்த்தினது போல இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் உங்களை முதலாவது வாழ்த்துகிறேன். சமாதான பிரபு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இல்லத்தை நிரப்புவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மறுக்க முடியாத, மறக்க முடியாத உண்மை. அவர் சரித்திர நாயகர். சரித்திரத்தை ரெண்டாய் பிரித்தவர். கிபி கிமு என்று சரித்திரத்தையே ஆமென் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. எனக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் உண்டான சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகம் கொடுக்க எடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் அந்த நாளிலே உங்களுக்கு கட்டளிடுவாராக. எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். மாட்டு தொழுவத்தை போல இருந்த நம்முடைய இருதயத்தை, பாவத்திலும் அக்கிரமத்திலே மரித்திருந்த நம்மை எபேசியர் 2 வாசிக்கிறோமே. தேவனுக்கு தூரமா இருந்தோம், கீழ்படியாத பிள்ளைகளா இருந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். வேதம் சொல்கிறது அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே தேவன் நம்முடைய இருதயமாகிய மாட்டு தொழுவத்தை போல இருந்த மகா கேடும் திருக்கும் நிறைந்த இந்த இருதயத்தை ஆண்டவருடைய பிறப்பினாலே தேவன் தங்கும் மகிமையின் மாளிகையாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இந்த 2021 இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்குன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7:14 தீர்க்கன் அங்கே தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7:14 Isaiah 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. தீர்க்கன் தரிசனமாய் உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் மத்தியெழுதின சுவிசேஷம் 1:23 நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தியெழுதின சுவிசேஷம் 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சரித்திர நாயகன். ஒரு சரித்திரத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற, உலக சரித்திரத்தை மாற்றின ஒரு சரித்திர புருஷன் மாத்திரமல்ல. Not only is an historical person, but through the birth of Jesus Christ, every prophecy was fulfilled. Every Old Testament prophecy was fulfilled in Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த, பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தை இயேசு மூலமாய் நிறைவேறினது. அத்தனை தீர்க்க தரிசனம், இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனமும் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதை பார்க்கிறோம். அது முதலாவது தீர்க்க தரிசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ் நாட் ஓன்லி அன் ஹிஸ்டாரிக்கல் பர்சன் பட் இஸ் அ பர்சன். ஐ மீன் எவ்ரி ப்ராஃபஸி கன்சர்னிங் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் பீன் ஃபுல்ஃபில்ட். ஐ மீன் வி சீ தட் இன் த நியூ டெஸ்டமென்ட். புதிய ஏற்பாட்டில் அதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ராஜாக்களை தன் பக்கமாக ஈர்த்தது, மெய்ப்பர்களை தன் பக்கமாக ஈர்த்தது. ஹல்லேலூயா. வானோ வேதம் சொல்லுகிறது உன்னதத்தில் ஒரு மகிமை, வான சூழ்நிலை உண்டானது, தேவனுக்கு மகிமை உண்டானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை கொண்டு வந்தது. அதர்சனமான தேவனுடைய அமேன் தற்சொரூபமான இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். சமாதானத்தை தேவன் தன்னுடைய சமாதானத்தை தம்முடைய திரு இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, அந்த மீட்பின் செயலினாலே சமாதானமற்றவர்களுக்கு சமாதானத்தை கற்று தந்தார். தேவனோடு கூட இணையும்படியான தன்னுடைய மரணம் ஒரு பெரிய வழிவாசலை உண்டு பண்ணி தந்தது. பிதாவோடு ஐக்கியம் கொள்ள, பரலோக பிரஜைகளாய் மாற, ஆமென், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வழிவாசலை கொண்டு வந்தது. எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். ஆமென், அவருடைய பிரியம் ஜனங்கள் மேல் கடந்து வந்ததுனாலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்பட்டது. 400 வருடம் இரண்ட காலம் எந்த தீர்க்க தரிசனம் இல்லை. ஜனங்கள் ஒரு மேசியாவுக்காக, ஒரு இரட்சகருக்காக எதிர்பார்த்திருந்தார்கள். என் ஆண்டவருடைய பிறப்பு இரட்சிப்பின் மதில்களை கட்டி எழுப்பினது, துதியின் வாசலை கட்டி எழுப்பினது. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேவன், அவர் சரித்திர நாயகன் மாத்திரமல்ல, Amen is a prophetic. Every prophecy concerning Jesus Christ's birth has been fulfilled. அதை நினைவு கூற எனக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் நான் வாசிக்க கேட்டோம். ஏசாயா தீர்க்க தரிசின் புத்தகம் 7:14 அதை வாசிக்க கேட்டோம். மத்தியிலிருந்து சுவிசேஷம் 1:23 வாசிக்கும் பொழுதுக்குரிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமார், ஆமென், ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அவளுக்கு பேர் இமானுவேல். இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த 2021 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே, ஆமென், even though we remember the birth of Jesus Christ, ஆமென், even in this Christmas season, this season has a reason to celebrate because God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, எத்தனை சந்தோஷம். இன்றைக்கு உலக நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில, ஆமென், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில, கட்டுப்படுத்த முடியாத கட்டுக்கடங்காத பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை அக்கினி போன்ற சோதனைக்குள் நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை வெள்ளம் போல புரண்டு வருகிற பிரச்சனைகள், ஆறு புரண்டு வருகிற ஆறை போல பிரச்சனை, மதிலை மோதுகிற, ஆமென், வெள்ளம் போல பிரச்சனை வந்தாலும் கடவுள் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஹல்லேலூயா வெந்து போவதில்லை, நீ எரிந்து போவதில்லை, நீ மூழ்கி போவதில்லை. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நல்ல ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இமானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை அருமையான வாக்குத்தத்தம். இஸ்ரவேலின் ஆறுதலுக்காய் காத்திருந்த, இஸ்ரவேலின் இரட்சிப்புக்காய் காத்திருந்த அந்த ஜனத்துக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியான அதிகாரத்தை தந்திருக்கிறாரே, உங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கத்தர் கொடுக்கிறார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேருக்கும் கத்தர் கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ஏன் நம்மோடு நம்ம நேசிக்கிற நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இந்த ஆமென், அவர்கள் சொல்ல முடியாது, உன்னோடு கூட நான் என்றென்றும் இருப்பேன், என்றைக்கும் கூட இருப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் கூட இருப்பேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆமென். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ எந்த இடத்துல இருந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில நீ கடந்து போனாலும், யார் உன்னை கைவிட்டாலும், உலகத்தின் கடைசி பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு இமானுவேல் என்று சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தின் வாழத்தை நாம் பார்த்தால், வேதம் சொல்கிறது, ஏசையா தீர்க்க தரிசின் புத்தகம் 49:10 தேவன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். வாசிக்கலாம், ஏசையா 41:10.
நீ பயப்படாதே நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னோடே இருக்கிறேன் திகையாதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஹalleluya தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில தனிமை கிடமே கிடையாது சில நேரங்களில எல்லாரும் இருந்தாலும் अनेक ने नमे तनिम उणर्म नमेंणीतार आमेन नमें सरकारी A kind of a sense of loneliness grips us all. Even though we are in a family, we are in the midst of a crowd, अनेक ने और तनिम नमें वाटी वदिया और तनिम तनिम நோக்கி ஓடினா ஜெசபேலின் வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு தனிமை உணர்வை கொண்டு வந்தது தனியாய் போய் சோந்து போனவனாய் சந்தேகம் தால் நிறைக்கப்பட்டவனாய் பயந்தவனாய் சூறைச்சடியின் கீழ் இருந்தபோது தேவன் அவனுடைய தேற்றி ஆற்றி அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அந்த சூறைச்சடியின் கீழே கிடக்கிறது என் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை தேவன் அவனுக்கு தேவை அந்த நேரத்திலே அவன் மாம்சத்துக்கு அவன் ஆவிக்கு ஆத்துமாவுக்கு தேவையான உற்சாகத்தையும் வார்த்தையும் ஆகாரத்தை கொடுத்து நான் நோடு கூட இருக்கிறேன் என்ற கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் வேதத்திலே வாசிக்கிறோம் யாக்கோபு தன் தகப்பன் தாயை விட்டு அவன் பிரிந்ததில்லை ஏசா ஆமென் பிரைஸ் தி லார்ட் அவன் மூலமாய் வருகிற பிரச்சனை எண்ணி சகோதரனுக்கு பயந்து அவன் ஓடுகிறான் மனாந்தரத்திலே தேவன் அந்த ராத்திரிலே அவனுக்கு தரிசனமாகி யாக்கோபே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ போகுமிடெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் அந்த யாக்கோபுக்கே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே யோசித்து பாருங்களே பெட்ரோலை விட்டு வெகு தூரமா இருக்கிறான் அறியாத ஒரு இடம் அனாந்தரமான சூழ்நிலை ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எத்தனை அருமையான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 25 அதிகாரம் 16 17 தாவீது ஒரு தனிமையின் அனுபவத்தை குழாய் கடந்து போனான் ஆனாலும் தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் அல்லேலூயா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கும் ஒரு தனிமையின் உணர்வுல பச்சிக்கும் சிங்கத்தின் நடுவுல பச்சை எரியும் அக்கினி நடுவுல தனித்து விடப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த வாலிபர்கள் அக்கினிக்குள்ளாய் செல்வதற்கு என்பதாக தேவன் தன்னை 4வது நபராய் வெளிப்படுத்தும்படி அவர்கள் அந்த அக்கினிக்குள்ளாய் கடந்து வருவதற்கு என்பதாக தேவன் அந்த இடத்திலே கடந்து வந்தாரே அதே ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை சுற்றிலும் உன்னை பச்சித்து போடுகிற அக்கினி உன் விசுவாசத்தை தகர்த்து போடுகிற பிரச்சனைகள் வந்தான் இம்மானுவேல் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் தனிமைக்கு நானே பரிகாரம் ஒருவேளை மருத்துவமனையில இருந்து இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒருவேளை கணவரால் கைவிடப்பட்டு ஒருவேளை பெற்றோர்களை மறந்து இழந்து ஒரு அனாதி விடுதலை கைவிடப்பட்ட நிலைமையில யாரும் ஆதரவற்ற நிலைமையில இருக்கலாம் உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் தனிமை உன்னை வாட்டி வதைக்கிறதோ ஆமே தனிமை உணர்வு ஆமே உன்னை அதிகமாய் குழப்பத்திற்குள் தள்ளுகிறதோ பயத்துக்குள் நடத்துகிறதோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இம்மானுவேல் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிற நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஏசாயா 41:10 வாசித்தது போல நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற பரிகாரம் என்ன பயத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார் ஆமென் தாவீது சொல்லுகிறாரே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உம்முடைய கோடும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இன்றைக்கும் எதிர்காலத்தை குறித்த பயமா நிகழ்காலத்தின் பிரச்சனைகளை குறித்த பயமா அடுத்தடுத்து மாறி வருகிற இந்த தொற்று வியாதி குறித்த பயம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு வியாதியை குறித்த பயம் எப்படிப்பட்ட பயம் உங்களை சூழ்ந்திருந்தாலும் உங்களை ஆளுகை செய்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு அவரை சுற்றிலும் அந்த பிறப்பை சுற்றிலும் நடந்த நிகழ்வுகளை
மார்க்கு மத்தி எழுதின சுவிசேஷம் மார்க்கு லூக்கா இந்த சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கிறோம். முதல் சில அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1:13 நீங்கள் வாசிப்பீர்கள்னு சொன்னால், அன்றைக்கு தேவ பக்தி உள்ள கணவர் மனைவி எலிசபெத் சகரியா, வேதம் சொல்கிறது அவர்கள் வெகு நாள் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் எலிசபெத் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். வயது முதிர்ந்தவர்கள், ஆனாலும் நீதியாய் பரிசுத்தமாய் தேவன் குன்பதாய் உத்தமமாய் நடந்தவர்கள். ஒரு நாள் ஆசாரிய முறைமையின்படி தேவ ஆலயத்திற்குள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று ஆமென் தன்னுடைய பணிவிடை தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியான சலாக்கியத்தை சகரியாய் பெற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிற தரிசனத்தில் விசுவாசித்து நடந்த ஒரு கூட்டம், இருளான சூழ்நிலை, 400 வருடம் இரண்டு காலம் நம்பிக்கற்ற நிலைமை, ஆனாலும் தங்களை சுற்றியிருந்த சூழ்நிலை அவர்களுக்கு எதிராக இருந்த போதிலும் தேவனை ஆராதிப்பதிலும் உத்தமமாய் நடப்பதில் அவர்கள் தங்களை இருவரும் கணவர் மண்மை மனைவியாய் அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, சகரியா ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தூதன் அவனை நோக்கி, சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுப்பான், அவனுக்கு யோவான் என்னை பெற்றெடுப்பாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். அருமையான தேவச்சனமே, எனக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, ஒருவேளை உத்தமமாய் நடந்து வெகு நாட்களாய் ஒரு தேவைக்காக ஒரு ஜப காரியம் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப நாள் அந்த தேவை அந்த ஜப குறிப்புக்கு பதில் வரல என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தர் சொல்கிற வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீதி உள்ள உத்தரவை தருகிற தேவன், தேவன் அவர்களுக்கு பதில் தருகிற. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, உன் ஜபத்திற்கு பதில் வந்தது, உன் ஜபத்திற்கு பதில் கிடைத்தது என்று கர்த்தர்களோடு கூட இடைப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:10 பார்க்க பொழுது மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். தேவ சித்தத்தின் மைய பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளையை உன்னை பார்த்து கத்த சொல்லுகிற வார்த்தை, இம்மானுவேல் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், நீ பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது லூக்கா 1:37 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தேவ தூதன் சொன்ன வார்த்தை, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை அந்த காரியம் எப்படி நடக்கும்? தேவ சித்தத்துக்கு என்று நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான பாத்திரமாய் மரியாளை போல தேவ சித்தத்துக்கு நீங்கள் விட்டு கொடுத்திருக்கலாம், ஆனால் பல விதமான சூழ்நிலைகள் உங்கள் விசுவாசத்துக்கு எதிராக நின்றாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ பயப்படாதே. அல்லேலூயா. உன்னிலே நற்கிரியை தொடங்கின ஆண்டவர் ஆமென் அதை நடத்துவார். கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவனால் எல்லாம் கூடும் என்ற கர்த்தர்களோடு கூட இடைப்படுகிறார். தொடர்ந்து லூக்கா 2:10 நீங்க வாசிக்கும் பொழுது, இரவில் மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சுற்றிலும் ஒரு மகிமை பிரகாசித்தது. அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, தேவ தூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். ஆமென். என்ன நற்செய்தி? ஆமென். பெத்லகேமியன் ஆகிய ஊரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். நற்செய்தி, இந்த நாளில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு கொண்டார்கள். இன்னைக்கு ஒருவேளை அவுட்காஸ்ட் பீப்புளாக இருக்கலாம், ஒருவேளை we may not, we might be in unnoticed people arkalam meipurgalai pole, but God says do not be frightened, the unnoticed will become the noticed. Andavar or natchaidi, good news. Enna natchaidi? Adhe vasanam solugirathu 2:14 le onnadathile devanukku magimai bhoomile samadhanam manushirkulle priyam undagadu undagum endru sollapattirukkirathu.
உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதீர்கள். ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிலைமையில, பிரைஸ் தி லார்ட், அற்பமாக எண்ணப்பட்ட நிலைமையில, அற்பமான வேலையில செய்து கொண்டிருக்கலாம், சைட்லைன் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கும்படி, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஹல்லேலூயா, நீ பயப்படாதே. ஏன் பயப்படாதே? என்ன நற்செய்தி அது? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். அவருக்கு பேர் சமாதான பிரபு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உலகம் கொடுக்கும் எடுக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர் மேல் பிரியம், தேவ பிரியம் உங்கள் மேல் இருக்கும் என்றால், ஆமென், அவர் விரும்புகிற காரியத்தை உங்களிலே உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். வேதம் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை அதுதான், பயப்படாதே. நீ யாருகளை கடந்தால் உன்னோடு இருப்பேன், அக்கினி ஊடாய் சென்றாலும் ஆமென் நீ எரிந்து போவதில்லை. ஆகையால் நீங்களும் சொல்லலாம், ஒருவேளை இன்றைக்கும் மரண ஓலம், மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், மனிதர்களை பார்த்தால் பயம். ஆமென். சில நேரங்களில் கெட்ட சொப்பனங்கள் வருவதனாலே பயம். ஒரு சிலர் எனக்கு இதை செய்து விடுவார்களா, மாந்திரிக காரியங்களை நினைத்து, பிசாசின் கிரியைகளை நினைத்து பயம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. மரண கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமில்ல தேவன். எபிரியர் 2:14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். The book of Hebrews chapter 2 verse 14 and 15. ஆதலால் பிள்ளைகள் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அமேன், இந்த பிசாசின் அதிகாரி, அவன் பிசாசு மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற வேதம் சொல்கிறது, இந்த மரண பயத்தினாலே அமேன் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்தில் கர்த்தர் கடந்து வந்தார். ஒருவேளை இன்றைக்கும் மரண பயம் உங்களை வாட்டி வதைக்கிறதா? பாவ பயம், பாவத்தை குறித்த பயம், இந்த ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை பெறவில்லையா? ஆண்டவர் சொல்லுங்க, பயப்படாதே. அவரை நோக்கி நீ பார், அவரை இரட்சகராய் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆமென் பயத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 41:10 நாம் வாசித்தது போல, நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இந்த இம்மானுவேல் நமக்கு செய்கிற காரியம் என்ன? தனிமையிலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, பயத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் ஆண்டவர் இன்றைக்கும் இம்மானுவேலன் தேவன் நமக்கு சொல்கிற வார்த்தை, நான் உனக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவனுக்கு எல்லாவற்றிலும் தேவன் உதவி செய்தார். என்னை கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் நமக்கு சகாயர், அல்லேலூயா என்று நாம் தைரியமாய் சொல்லலாம். ஆமென். அவர் சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார், மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, 46 சங்கீதத்திலே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அந்த சங்கீதம் ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்து போகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜலங்கள் கொந்தளிக்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தம் போன்ற சூழ்நிலைகள். ஆனால் 46 சங்கீதம் 5 வசனம் சொல்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது ஒரு நாளும் அசைக்கப்படாது. தேவன் அதற்கு அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிறார். வீட்டியை உடைக்கிறவர், இல்லை முறிக்கிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஜலத்தின் குமுறலை அடக்குகிற தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தேவன் உன் நடுவில் இருக்கிறார், தேவன் உங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார்.
ஒருவேளை மனிதனுடைய ஒத்தாசையை நாம் இழந்து நிற்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, யாருமே இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் வாக்குத்தத்த பண்ணின வார்த்தை, நீ பயப்படாதே, இமானுவேல் தேவனமோடு இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாவத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து வெளியே உங்களுக்கு வர உங்களுக்கு வழி தெரியவில்லை. என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அன்னைக்கு தாவீது சங்கீதம் 18 அதிகாரம் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் பரத்திலிருந்து தன்னோட கரத்தை நீட்டி தேவன் அவனை தூக்கி எடுத்து தேவன் அவனுக்கு உதவி செய்கிறவர் என்பதை வெளிப்படுத்தின தேவன், பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இன்றைக்கும் தேவன் உங்களை கொண்டு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு நான் உதவி செய்வேன். ஆகையால் நீங்களும் நானும் தைரியமாய் சொல்லலாம். எபிரேயர் 13 அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, எனக்கு சகாய, நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சொல்லி இருக்கிறாரே, நாமும் அல்லேலூயா சொல்லலாமே, எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. ஆகையால் நாமும் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அருமையான தேவ ஜனமே, இம்மானுவேல் தேவன் இன்னைக்கு உங்களோடு இடைப்பட்டு கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால் நீங்களும் தைரியமாய் சொல்லுங்க, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் இன்னைக்கு என்ன செய்ய முடியும். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் எனக்கு சகாயர், அவர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். சங்கீதம் 124 கடைசி வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினால் நமக்கு ஒத்தாசை உண்டு. 121 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஒருவேளை வடக்கை எதிர்பார்த்திருக்கலாம், தெற்கை எதிர்பார்க்கலாம், மேற்கை எதிர்பார்த்திருக்கலாம், கிழக்கை எதிர்பார்த்துக்கலாம், ஏன் வனாந்திர மார்க்கத்தை கூட நாம் பார்த்து கொண்டிருக்கலாம், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் என் ஆண்டவர் பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்ப அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்து உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வல்லது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை அருமையான வார்த்தை, இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தனிமைக்கு ஒரு பரிகாரம், பயத்துக்கு ஒரு பரிகாரம். அது மாத்திரமல்ல, அவர் உங்களை பலப்படுத்தி ஆமென் உங்களுக்கு உதவி செய்வார். அன்னைக்கு தேவனை பார்த்து சொன்ன வார்த்தை, இருக்கிற பலத்தோடு போ, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அன்னைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் தன்னுடைய ஜனத்துக்கு பரிகாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். எப்படியாவது இந்த மீதியானவருடைய கரத்திலிருந்து என் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். எத்தனை நாட்கள் இந்த ஜனங்கள் எங்கள் நன்மைகளை அவர்கள் சூறையாடி கொண்டிருப்பார்கள். ஒருவேளை இன்றைக்கும் பிரச்சனைக்கு பரிகாரத்தை தேடிக்கொண்டிருந்தால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ப்ரைஸ் தி லார்ட், உன்னையே அநேகருடைய பிரச்சனைக்கு பரிகாரமாய் மாற்றும்படி உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு உண்பதாய் சென்று நான் கோணலானவைகளை சபையாக்குவேன், கரடானவைகளை சமமாக்குவேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்தை நோக்கி கண்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். அன்றைக்கு யாக்கோபுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை என்னை காப்பாற்றுவேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் யாக்கோபுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். அருமையான தேவ ஜனம், இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி நாம் எல்லாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக தேவனே, ஏதாவே விண்ணை விட்டு நீர் மண்ணுக்கு வந்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மனுஷ சாயல் எடுத்தீரப்பா ஆண்டவரே. மனிதன் தன்னுடைய சரீரத்திலே ஆவிலே ஆத்மாவிலே
படுகிற வேதனைகளை எல்லாவற்றையும் நீர் அனுபவித்தீர். நீர் ஒரு பிரதான ஆசாரியர் ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறீர். எங்களுக்கு எங்களைப் போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட ஒரு தேவன், சோதனையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியரை வந்தீரப்பா. எங்களை விண்ணுக்குரியவர்களாய் மாற்றும்படி இமானுவேலனாகிய தேவன் எங்கள் மத்தியிலே வந்தீர். அந்த வார்த்தை மாம்சமாகி ஆண்டவரே, அந்த வார்த்தை ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆதியில் இருந்த வார்த்தை, ஆபிரகாமுக்கு முன்பதாய் இருந்த அந்த வார்த்தை ஆண்டவரே, அப்பா மக்கு நன்றி செலுத்த, அல்பா ஒமேகா என்ற அந்த வார்த்தை கர்த்தாவே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றையும் சிருஷ்டித்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவரே, தேவனாக இமானுவேல், தேவனாக கர்த்தாவே, தம்மை பரலோகத்தில் வெளிப்படுத்தின தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் மனுஷனாய் கடந்து வந்து ஆண்டவரே, மனுஷன் கடந்து போன மனுஷன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் அதிலிருந்து அவனுக்கு விடுதலை தரும்படி ஆண்டவரே, எங்கள் மத்தியில் மனிதனாய் கடந்து வந்த நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுக்கு தந்த வாக்கு தத்த வசனத்திற்காக நன்றி. இம்மானுவேல், தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை. ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கும் என்னோடு கூட ஜபிக்கிறோம், உடைய பிள்ளைகள் ஒரு தனிமை உணர்வோடு கூட பயத்தோடு கூட இந்த செய்தி கேட்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால் அந்த பயத்துக்கு காரணமாக இருக்கிற பொல்லாத சத்துருவை, அந்த பயத்துக்கு காரணமாக இருக்கிற பாவம், சாபம், மனிதனாய் கூட இருக்கலாம், அதிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை தவிர நீர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறீர். தனிமை உணர்வு மாறுவதாக ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பயம் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களை விட்டு விலகுவதாக, நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. அந்த நாளிலே உதவியற்ற நிலைமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுமே நோக்கி பார்க்கிற வேளையில் தேவன் அவர்களுக்கு ஒத்தாசி அனுப்பும், ஒத்தாசி அனுப்பும், ஒத்தாசி அனுப்பும் சுவாமி, ஒத்தாசி அனுப்பும். கேரி தாற்றம் கடையில் இருந்த எலியாவை காகத்தை கொண்டு, நான் உனக்கு சகாயர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வெளிப்படுத்த உமால் முடியும் என்று சொன்னார். எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு கூட இருந்த ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்த தன் கணவரை இழந்த மனைவி ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரை இழக்கும் தருவாயில் இருந்த அவர்களை பார்த்து அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்கின தெய்வன் ஆண்டவரே, ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தாவே, தனிமை, போராட்டம், பிரச்சனை, கடன் பாரம், இது மத்தியில் இருக்கிற உடைய பிள்ளைகளை பார்த்து நீ சொல்லுகிற வார்த்தை, ஓ நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயர். கர்த்தாவே, அன்றைக்கு இருக்கிற எண்ணெயை வர்த்திக்க பண்ணின தேவன் கர்த்தாவே, உமக்கு நன்றி. பஞ்சம் தீரு மட்டும் அந்த அம்மா வீட்டில் இருந்த மாவு பேசுகிற எண்ணெயும் தொட்டி, மாவு பேசுகிற மாவு பேசக்கூடிய தொட்டியில் இருந்த மாவும் எண்ணெயும் குறையலை, எண்ணெய் குறையலை. கடன் பிரச்சனையிலேருந்து மாற்றினீரே, அதே போல கர்த்தாவே, என்னுடைய பிள்ளைகளுடைய குறைகள் எல்லாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். அந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருமலை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்களுடைய சபையின் சார்பில் எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாட் அ கிரேட் அஷூரன்ஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்தால் கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. யோசனைப்போடு இருந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் காரியத்தை வைக்க பண்ணுவேன், சத்துருக்கள் மத்தியில் பந்தி ஆயத்த பண்ணுவேன், உன் தலையை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேனோ அதை உன்னை கொண்டு நான் செய்வேன். நீ உன்னை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன். யோசிப்பே, ஆமென். உன் வாழ்க்கையில் இருந்த தீமை அனைத்தையும் நன்மையாய் மாற்றுவேன். ஆராதனை நேரங்கள் ஞாயிறு முதல் ஆராதனை காலை 7 முதல் 9 மணி வரை, இரண்டாம் ஆராதனை 10 முதல் 12:30 மணி வரை, மாலை 6 முதல் 7:30 மணி வரை மூன்றாம் ஆராதனை நடைபெறும்.
வியாழன் 2 முதல் 4 மணி வரை மதியம் பெண்கள் ஜெபம் நடைபெறும். வெள்ளி 11 முதல் 1 மணி வரை காலை உபவாச ஜெபம் நடைபெறும். ஆ வர்ஷிப் டைமிங்ஸ் சண்டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மார்னிங் 7 AM to 9 AM செகண்ட் சர்வீஸ் 10 AM to 12:30 PM ஈவினிங் சர்வீஸ் ஃப்ரம் 6 PM to 7:30 PM தேர்ஸ்டே லேடிஸ் ப்ரேயர் 2 PM to 4 PM ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃப்ரம் 11 AM to 1 PM God bless you all.